அமாக்ஸ்லின், பெனிசிலின், டெட்ராசைக்ளின், எரித்ரோமைசின், அசித்ரோமைசின் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர் தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்றது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அது என்ன ஆன்டிபயோட்டிக்னு யோசிச்சிங்களா? டாக்டர்ஸ் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுக்கு எல்லா நேரங்களையும் ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களா? இல்லை இல்லை. ஆனால் ஆன்டிபயோட்டிக் நம்ம உடம்புல எடுக்கமோ அது என்ன வேலை செய்யுது, எதை எதிர்த்து அது போராடிட்டு இருக்கு? அந்த ஆன்டிபயோட்டிக்கை யார் தாங்க கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தாங்க இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் உள்ள போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் என்னமோ ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், அது என்ன தாங்க ஆன்டிபயோட்டிக்ன்றது முதல்ல பார்த்துக்கலாம். ஆன்டிபயோட்டிக் அப்படின்றது ஒரு சப்ஸ்டன்ஸ், எல்லா இன்ஃபெக்ஷனையும் போக்கக்கூடியதான் ஆன்டிபயோட்டிக்னு சொல்கிறோம். ஸோ ஆன்டிபயோட்டிக்னா பாக்டீரியாவால் வர இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்துறதுக்கு உபயோகப்படுறது ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக் எந்தெந்த பரிமாணங்களை நம்மளுக்கு உபயோகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதுக்கப்புறம் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன், பாக்டீரியாவால் ஆகக்கூடிய எல்லா விதமான இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கலாக சிந்தசைஸ் ஆகிற சப்ஸ்டன்ஸ் கூட நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். இதை தவிர இயற்கையாக பல கிருமி நாசினிகள் இருக்குது. இருக்கும்போது இந்த ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, ஒருத்தர் மட்டும் தானா, எத்தனை பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது பார்ப்போம் வாங்க. ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி, பார்த்தீங்கன்னா, ஒரு பிரெட்டு நம்ம இப்போ கெட்டு போயிடுச்சுன்னா அது மேலே ஃபங்கஸ் க்ரோத் இருக்கு இல்லையா, அந்த மோல்டு கலர் கலராக பிளாக் ஒயிட் க்ரீன் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மோல்டு க்ரோத்துன்னு வாங்க. அந்த மோல்டை எடுத்து தான் இந்த ஓப்பன் வூண்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஈஜிப்ட் இந்த மாதிரி நாடுகளில் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வருஷங்கள் ஆக ஆக 1910 1910வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, பால் எர்லிக் அப்படின்றவர் வந்து ஒரு கெமிக்கல் டை வந்து சிஃபிலிஸ் என்னும் நோய் உண்டாக்கக்கூடிய கிருமிக்கு அகெயின்ஸ்டா அது எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்சது ஒரு கெமிக்கல் வந்து ஒரு பாக்டீரியாக்கு அகெயின்ஸ்டா எஃபெக்டிவா இருக்கிறதால அதை வந்து அவர் கீமோதெரப்பி அப்படின்ற ஒரு பேர் அவர் வச்சுக்கிட்டார். இப்படி வருஷங்கள் ஓடிட்டு இருக்கும் போது இப்போ வராருங்க நம்ம ஹீரோ, யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தாங்க நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஏன் அப்படி ஹீரோ அப்படின்னு சொல்றோம்னா, அவர் எதிர்ச்சியாக கண்டுபிடிச்சாலும் ஆனால் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், பல உயிர்களை காப்பாற்றின அந்த வண்டர் ட்ரக் அது பெனிசிலின் தாங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சார்னு பார்த்தீங்கன்னா, இவர் மூணு நாள் ஊருக்கு போயிட்டு வந்த அந்த பட்சத்தில் பாக்டீரியா வந்து பிளேட்டில் வளர்ப்பாங்க. இப்போ பாக்டீரியா வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைங்களா, நம்மளால பார்க்க முடியாது. அப்போ வந்து மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். ஆனால் அதை கல்ச்சர் பண்றது, அதாவது பிளேட்ல போட்டு அதுக்கான நியூட்ரிஷன் மீடியா போட்டு அதை காலனிஸா நம்ம வளர்ப்பாங்க. அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பகுதியில மட்டும் பாக்டீரியா வளரவே இல்லை. என்னடா இது, ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் பாக்டீரியாவோட குரோத்தே இல்லையே, என்னடா ஆச்சு அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்த போது, அங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்த இன்னிபிட் பண்ணது, அதாவது பாக்டீரியா வளர்க்க விடாம தடுத்தது யாருன்னா, பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ். ஸோ இந்த பெனிசிலியம் நொட்டேட்டம் ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுது, அந்த பொருளை இந்த பாக்டீரியாவை வளர விடாம தடுக்குது. அது எந்த பாக்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படின்ற பாக்டீரியா. எது உற்பத்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிசிலியம் நொட்டேட்டம். என்ன உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின். ஸோ பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு ஃபங்கஸ், பெனிசிலின் அப்படின்ற ஒரு பொருளை ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ்ன்ற ஒரு பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டா உற்பத்தி பண்ணுறதால இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் வளராமல் அதோடைய குரோத்து தடுக்கப்படுகிறது. இதை என்ன பண்ணாரு, அந்த அந்த பெனிசிலியம் நொட்டேட்டமை அந்த கல்ச்சர் பிளேட்லேருந்து எடுத்து அது என்ன சப்ஸ்டன்ஸ்ன்றது கண்டுபிடிச்சி அவர் பெனிசிலின் கண்டுபிடிச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எத்தனை வாட்டி டைல்யூட் பண்ணி பார்த்தாலும் குறைஞ்சபட்ச டைல்யூஷனில் கூட இந்த பெனிசிலின் இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ் பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக நல்லா செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சி, இதை வந்து பல ஹியூமன் ட்ரையல், பல காயங்கள், மனித காயங்களுக்கு வந்து இதை உபயோகப்படுத்தி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதையே லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு பண்ணி செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கப்போ இது பல பேருடைய காயங்களை குணப்படுத்துறது மூலியமா அது பல உயிர்களை காப்பாத்துச்சு. எதுனா நம்ம வண்டர் ட்ரக் பெனிசிலின். பல விதமான
இன்ஃபெக்ஷன் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் என்ற பாக்டீரியா தான் பெரும்பாலும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இந்த வூண்ட் காயங்களில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை இந்த பெனிசிலின் ரொம்ப அழகாக கட்டுப்பாடு கொண்டு வந்து அதனால் இன்ஃபெக்ஷனால் மரணிக்கிற பல உயிர்களை காப்பாத்துச்சு. அதனாலே இந்த பெனிசிலினுக்கு வண்டர் ட்ரக் அப்படின்ற பேரும் வந்தது. இந்த 1940s 1960 இருக்கிற பீரியடை வந்து கோல்டன் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல விதமான உயிர்களை இந்த ஆன்டிபயோட்டிக் காப்பாத்திட்டு இருந்தது. இந்த ஆன்டிபயோட்டிக்ல இவங்க மட்டும்தான் பெரும் பங்களிப்பு அடிச்சாங்களா கேட்டீங்கன்னா, இவங்க மட்டும் இல்லைங்க, இவரோட சேர்ந்து வாக்ஸ்மேனும் பெரும் பங்களிப்பு அளிச்சிருக்காரு. இவரோட சேர்ந்து பல பல பேர் வந்து ஆன்டிபயோட்டிக் கான்ட்ரிபியூஷன்ல இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து வாக்ஸ்மேன். இவர் 20 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்டிபயோட்டிக் அப்படின்ற வார்த்தையை சொன்னவரே வாக்ஸ்மேன் தாங்க. இப்படி நல்லா தானேங்க போயிட்டு இருக்கு. அப்புறம் என்னங்க, பெனிசிலின் தான் நல்ல வண்டர் ட்ரக்னு பேர் எடுத்துருச்சு, அப்புறம் எதுக்கு இத்தனை ஆன்டிபயோட்டிக் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு இருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஆன்டிபயோட்டிக்கை சரியா உபயோகப்படுத்தணும், அது மட்டும் இல்லாம அனாவசியமா உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்கை சரியா உபயோகப்படுத்தலைன்னா அந்த பாக்டீரியா, அதாவது இந்த பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்கை எதிர்க்கிற சக்தி வந்துடும். அதை வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அதை எதிர்க்கிற சக்தி வந்ததுன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பாக்டீரியாக்கு அகெயின்ஸ்டா செயல்பட முடியாது, அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பட்சத்தில் நம்ம இன்னொரு ஆன்டிபயோட்டிக், அதை விட வீரியமான ஆன்டிபயோட்டிக்கை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி, அதை விட ஒரு வீரியமான ஆன்டிபயோட்டிக், அதை விட ஒரு பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கை தேடுற மாதிரி ஆயிடுது. ஏன்னா இந்த பாக்டீரியாவை நம்ம திருப்பி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு. இப்படி தான் ஆன்டிபயோட்டிக் ஒரு மாற்றம், லைக் இதை விட பெட்டர் ஆன்டிபயோட்டிக், இதை விட பெட்டர் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு புது புது ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அதே வந்து ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது தான் அந்த ஆன்டிபயோட்டிக், அதுவும் எவ்வளோ நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், எவ்வளோ கோர்ஸ் எடுத்துக்கணும், எந்த டோசேஜில் எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணி, நம்மளுக்கு சிம்டம்ஸ் கம்மியானோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி சிம்டம்ஸ் கம்மியாயிடுச்சு நம்ம இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்க வேணாம் போதும் அப்படின்னு நம்ம நிப்பாட்டக்கூடாது. நம்மளுக்கு சிம்டம்ஸ் கம்மி ஆனாலும் அந்த பாக்டீரியா உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம உடம்புல, அப்போ என்ன பண்ணுவோம், அது ஃபுல்லாக அழியாமல் திரும்பி மறுபடியும் நம்மளுக்கு ரீஇன்ஃபெக்ஷன் அக்கர் வாங்கும். அதனால தான் எத்தனை நாள் நம்ம டாக்டர் சொல்கிறாங்களோ அத்தனை நாள் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்ம மீண்டு வரணும். இப்போ நான் சொன்னது வந்து ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக தான். அப்போ வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் இல்லை, ஆனால் வைரஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆன்டி வைரல் மெடிசன் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காமன் கோல்டு இந்த மாதிரிக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்டி வைரல் மெடிசன் கொடுப்பாங்க. இதுவே இந்த வைரல் இன்ஃபெக்ஷனோட செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டுமே அவங்க அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணாலோ இல்லை மிஸ்யூஸ் பண்ணாலோ அது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லைங்களா, ஆன்டிபயோட்டிக்னா என்ன, அது எப்படி உற்பத்தி ஆகுது, யார் கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு நம்மளுக்கு இத்தனை வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து உபயோகத்தில் பயன்பாட்டில் இருக்கு, நம்ம எப்படி ஒரு ஆன்டிபயோட்டிக் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அதை அப்படி நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணும்போது அப்ரோப்ரியேட்டாக சரியான முறையில் உபயோகம் பண்ணாத போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வந்து உருவாகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இன்னொரு உபயோகமான பதிவில் சந்திக்கலாம். நன்றி.